திமுகக்காரங்களும் அதிமுகக்காரங்களும் திட்டிக்கிறாங்க. நீ திருடையா அப்படிங்கிறான். யோ நீயும் குடும்பம் பரம்பரை திருட அப்படின்னு இவங்க சொல்றேன். நீ அதை திட்டியே உடனே நீ காசு கூட திருடுற அப்படின்னு இவங்க சொல்றேன். இதுதான் இவங்க பத்தி. இந்த நடுவில் இந்த மக்களோட பிரச்சனை என்னாச்சு? மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க? எங்களுடைய வேலை என்ன? நீங்க என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊரும் எல்லா கிராமத்துக்கும் குக்கிராமத்துக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன். எங்க போனாலும் மக்கள் சொல்ற முதல் பிரச்சனை குடிக்க தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறவங்க. எதுக்குங்க அப்புறம் 50 வருஷம் என்னத்தை பண்ணீங்க? நாங்க வாஷிங் மிஷின் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம். அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போக 2 ரூபாய் அந்த முகக்கவசம் ஓசியில கொடுக்குறாங்களான்னு கேளுங்க. பெரிய தலைவர்கள் இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. கலைஞர் இருந்தாரு, அவர் போயிட்டாரு. அவர் பையனை பத்தி சொல்லவே வேண்டாம். அவரே வந்து வெட்கப்பட்டு இருப்பார். முதல் இடத்துல யோ இப்படி ஒரு பிள்ளை, அவர் பையனை உள்ள கொண்டு வந்துட்டு அவங்க கட்சி நடந்துருக்காங்க. இங்கே ஒரு பெரும் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்தார், அவங்க இறந்து போயிட்டாங்க. நல்லவங்க, ஏதோ நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க அவங்களை விட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா இப்ப அவங்க நடக்கும் போது ஒரு தலை இல்லாத ஒரு கட்சியாக அவங்க திண்டாடி இருக்காங்க.